வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. எக்ஸ்பிரஸ் வியூவர்ஸ், நான் உங்க விஜய் ஸ்ருதிகலை. கணவன் கள்ளக்காதல் வேணா விட்டுடுன்னு சொன்னதுனால தன்னோட கணவனையும் தன் இரண்டு குழந்தையையும் பெட்ரோல் ஊத்தி கொளுத்திருக்காங்க பிரியா. திருப்பத்தூர் மாவட்டம் சோமநாயக்கம்பட்டியில வசிச்சவர் தான் சசிகுமார். அவரோட மனைவி பெயர் பிரியா. கல்யாணமாயி இவங்க ரெண்டு பேருக்கும் 12 வருஷம் ஆயிருக்கு. இந்த 12 வருஷத்துல 9 வயது மகனும் 8 வயது மகளும் இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்காங்க. இந்த நிலைமையில திடீர்னு ஒரு நாள் அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்ததுனாலயும் தன் குழந்தைகளோட சசிகுமார் வந்து தீக்குளிச்சுட்டதாகவும் போலீஸ்ல தகவல் கொடுத்தாங்க பிரியார். இதனால போலீஸ் வந்து உயிருக்கு போராடிட்டு இருந்த குழந்தையோ சசிகுமாரையும் மீட்டு ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. அரசு மருத்துவமனையில உயிர் பலன் என்று உயிரிழந்துட்டாரு சசிகுமார். ஆனா உயிரிழப்பதற்கு முன்பாக அவர் ஒரு மரண வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அதுல பிரியா தான் பெட்ரோல் எடுத்து ஊத்தி என்னையும் என் இரண்டு குழந்தைங்களையும் கொல்ல முயற்சித்தா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் தெரியாம பிரியா என்ன பண்ணிருக்காங்கன்னா, தன் குழந்தைகளும் தன் கணவரும் இந்த மாதிரி தீக்குளிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத பத்தி போலீசாரும் விசாரிச்சிருக்காங்க. விசாரணை பின்னணியில தான் தெரிஞ்சிருக்கு சசிகுமார் வந்து இறப்பதற்கு முன்பு வாக்குமூலம் கொடுத்தாருன்ற விஷயம். அது வரையும் பிரியாவுக்கு தெரியாததுனால பயங்கரமா நாடகம் ஆடி இருக்காங்க போலீசார் கிட்ட. இது என்ன நடந்திருக்குன்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப வறுமையில இருந்ததுனால சசிகுமார் என்ன பண்ணிருக்காரு, துபாய்க்கு போய் வேலைக்கு போயிருக்காரு. துபாய்க்கு போய் வேலைக்கு போனவர் குழந்தைகிட்டயும் மனைவி கிட்டயும் பேசணும்னு சொல்லி ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுத்திருக்காரு. அந்த ஸ்மார்ட் போன்ல பாத்தீங்கன்னா பிரியா வந்து பேஸ்புக், டிக்டாக் இது போன்ற எல்லா சமூக வலைத்தளங்களும் ஆண் நண்பர்களோட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பேசினது மட்டும் இல்லாம பல பேரோட சுத்தவும் வெளியே ஊரு சுத்தவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பார்த்து 9 வயசு பையனுக்கு ஓரளவுக்கு அவங்க அப்பா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். அதனால இந்த லாக்டவுன்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கணவன் வந்து வீட்டுக்கு வந்ததுனாலையும் அவங்களால வெளியே சுத்த முடியாம போயிருக்கு. அதனாலே பிளான் பண்ணி 2 மாசத்துக்கு முன்னாடி 5 லிட்டர் பெட்ரோலை வந்து வீட்டுக்கு வாங்கி வச்சுட்டாங்களாம் இவங்களை கொலை பண்றதுக்காக. அதுக்கப்புறம் வீட்டு பாத்தீங்கன்னா, இந்த லாக்டவுன் முடிஞ்சு மறுபடியும் இவங்க வந்து தன்னோட ஆண் நண்பர்களோட ஊர் சுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. காமம் தலை எடுத்து ஆட ஆரம்பிக்க இவங்களுக்கும் ஊரை சுத்தணும் அப்படின்ற எண்ணமும் தலைக்கெடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்து கணவன் வந்து இந்த கள்ளக்காதல்லாம் வேணாம் அப்படின்னு கண்டிக்கவும், அன்னைக்கு நைட் என்ன பண்ணிருக்காங்க, தன் கணவனும் பிள்ளைகளும் தூங்கிட்டு இருக்கும் போது பெட்ரோல் எடுத்து ஊத்தி அவங்களே கொளுத்திட்டு தீ பத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாடகம் ஆடி இருக்காங்க. பாருங்க, கள்ளக்காதல்ன்றதுனால தன் பெத்த குழந்தைங்க இவ்வளவு நாளுக்கு பாவம் கஷ்டப்பட்டு துபாய்க்கு போய் சம்பாரிச்சு கொடுத்த கணவன் அப்படின்னு நினைக்காம பெட்ரோல் ஊத்தி கொளுத்திருக்காங்க. காமம்ன்றது தலை விரிச்சு ஆடுன்னு சொல்லுவாங்க, இங்க ரொம்பவே தலை விரித்து ஆடிச்சிருக்கு. இந்த மாதிரி சில பெண்களாலதான் பெண்களுக்கே அவமானம் ஏற்படுது. இப்படி தன் குழந்தைங்களை காப்பாத்தி தன் குழந்தைங்களுக்காக வாழ்ற நிறைய பெண்கள் இருக்கிற மத்தியில தன் குழந்தைங்களை எரிச்சு தன் கணவனை எரிச்சு இருக்கிற இந்த பெண்கள் எல்லாம் வந்து சமுதாயத்துல ரொம்பவே தண்டிக்கப்பட வேண்டியவங்களா இருக்கும். இப்போ பிரியா கம்பி அணிட்டு தாங்க இருக்காங்க. பிரியா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவங்க பண்ண இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கொடுமையானது நான் நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன கமெண்ட் பண்றீங்களோ உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.